வெல்கம் டு சமட் என்பிசி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய கொடியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம இந்திய தேசிய கொடியை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனாச்சும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேசிய கொடியை வந்து மூவண்ண கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து மூன்று வண்ணங்கள் வந்து கலந்துருக்கிறதுனால மூவண்ண கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து காவி நிறம், இது வந்து வெள்ளை நிறம், இது வந்து பச்சை நிறம். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த காவி நிறம் எதுக்காக வச்சாங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நிறைய பேர் வந்து போராடியிருப்பாங்க, தைரியமாக எல்லாத்தையும் எதிர்த்து நின்று இருப்பாங்க, தியாகம் செஞ்சுருப்பாங்க. அதனுடைய நினைவாக தான் வந்து மேலே இருக்கிற காவி நிறம் வந்து வச்சுருப்பாங்க. தைரியம் மற்றும் தியாகத்தை வந்து இது வந்து குறிக்குது, ஓகேங்களா. அடுத்தது கீழே இருக்கிற இந்த பச்சை நிறம் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்திய நாடு வந்து எப்பொழுதுமே செழுமையாகவும் வளமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பச்சை நிறத்தை வந்து கொண்டு வச்சுருக்காங்க. அடுத்து இடையில் இருக்கிற வெள்ளை எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நேர்மையாகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கணும். நம்ம இந்திய நாட்டு மக்கள் வந்து அமைதியாக நேர்மையாக தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நடுவில் இருக்கு இல்லையா இந்த அசோக சக்கரம், இந்த அசோக சக்கரம் வந்து அறவழியையும் அமைதி, நம்ம வந்து நேர்மையான வழியில் தான் போகணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசோக சக்கரம் வந்து சாரநாத் தூணில் வந்து இருக்கும் இல்லையா, அந்த நான்முக சிங்கம், அந்த நான்முக சிங்கத்தினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த சக்கரம் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த தேசிய கொடி வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா, நீளம் வந்து 3, அகலம் வந்து 2, ஓகேங்களா, 3:2 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லைங்களா, இதில் எத்தனை ஆரங்கள் இருக்குன்னா 24 ஆரங்கள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா, ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படின்றவர் தான் வந்து வடிவமைச்சிருப்பார். அதுக்கடுத்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து தேசிய கொடி எல்லாத்தையும் தயாரிச்சிருக்காங்க. பட் ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் முதலாக தேசிய கொடி எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல தான் வந்து தயாரிச்சுருந்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொடியை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு தயாரித்தாங்க இல்லையா சுதந்திரத்திற்கு பின்னாடி குடியாதத்தில், அந்த கொடியை நேரு அவர்கள் வந்து 15 August 1947 செங்கோட்டையில் வந்து ஏற்றிருப்பார். அதுக்கப்புறமா இந்த கொடி வந்து இப்போ சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய அருங்காட்சியகத்தில் வந்து மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. அப்போ அதாவது 1947 நேரு ஏற்றிருப்பார் இல்லையா செங்கோட்டையில், அந்த கொடியை வந்து இப்போ வந்து அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து மூவண்ண கொடியினுடைய பேசிக் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமர்டி இனிமிஸ்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.